शिवार्कुर्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। शम्भरामतितरामपि भासयन्तौ विन्यासतो विविध सज्जनतानुभाव्यौ विस्तार संसृतिमहर्णवकर्णधारौ वेदान्तचरणौ शरणं प्रपद्ये। ऋक्मिन् श्लोकत्ल स्वामी औत्सक्यपूर्वम् उपहृत्य महापराधान् मतः प्रसादयितुम् इच्छति मे मनस्त्वाम्। अलिह्यतान् निरवशेष मलब्धतृप्तिः तान्मिस्यहो वशगिरीसुधता दयेत्वम् என்பதாக தன்னால சமர்ப்பிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பாபங்களையே உபகாரமாக சமர்ப்பித்தாலும் கூட அதையும் தயாதேவி சந்தோஷத்துடன் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாபமே இல்லாமல் பண்ணிவிடுறா என்று சாதித்தார். அதுல ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தோஷ போக்யத்துவம் என்பது கிடையாது. அடியார்களுடைய தோஷங்களை இல்லாமல் போக்கடிக்கிறது, பாப்பங்களை இல்லாமல் போக்கடிக்கணும்ன்றது தான் திருவள்ளுமே தவிர தோஷமே போக்யமாக இருந்துருக்கு, அதுவே ரொம்ப இனிப்பாக இருந்துருக்கு என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டோம்னா, அப்படி சொன்னோம்னாக்க அதுல வரக்கூடிய ஒரு சிரமம் இருக்கு. தோஷமே போக்யம்னு சொன்னோம்னாக்க அந்த தோஷ போக்கியத்துவத்துல நாம திருப்பி திருப்பி தோஷம் கொடுத்துதான் பண்ணோம். ஒருத்தனுக்கு ஒரு வஸ்து பிடிக்கும்னு சொன்னாக்க அந்த பிடிக்கிற வஸ்துவை நாம வாங்கி கொடுக்கணும்னா நாம நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கணும். அந்த தப்பு தான் அவருக்கு பிடிக்கும்னா தப்பு பண்றதே பிடிக்கும்னு சொல்லி சொல்றதா ஆயிடும். அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. அந்த தோஷத்தையும் தோஷமாக நினைக்காமல் அந்த தோஷத்தை அவர் அதை இதுவாக எடுத்துக்கிறேர், அந்த தோஷம் இல்லாதபடி பண்றேன்றது தான் சொல்லணும். இது இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம். இப்படி நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த தயாதேவி நம்மளுடைய பாபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் கூட நமக்கு அனுகிரகம் பண்ற, நம்மளிடத்துல ஒண்ணுமே இல்லாமல் கை முதலே இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம அனுகிரகம் பண்ற, இப்பேற்பட்டவளாக தயாதேவி இருந்திருக்கான்னு தயாதேவிய சுவாமி ஸ்தோத்திரம் பண்ற. அந்த ஸ்தோத்திரம் பண்ண உடனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. இப்படி எல்லாம் ஒரு சாஸ்திரார்த்தங்களை இப்படி இவ்வளவு சுலபமா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சுவாமி சாய்க்கிறத கேட்டு கேட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருத்தான். சந்தோஷம் வந்த உடனே இவர் மூலமாகவே இன்னும் சாஸ்திரார்த்தங்கள்லாம் தெரிஞ்சு தானும் தன்னுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்ததுதான். அதுக்காக ஒரு வார்த்தை சொல்றாளாம், நீர் இவ்வளவு தூரம் என்ன ஸ்தோத்திரம் பண்ற, இது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதெல்லாம் வேற ஒரு இடம், என்ன பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற என்பதாக கேக்குறா. என்ன அப்படி சொல்லிட்டு, நீர் என்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கேன், இந்த மிருதகதயத்தையே மிருதகா மகிதே மகிதேன்னு 60வது ஸ்லோகத்துல மோட்சார்த்தமான சரணாகதியே பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா மறுபடியும் விஸ்வோபகாரமித்த நாம் சதாதுகானாம்னு சொல்லச்சே அங்க பிராயச்சித்த பிரபத்தி ரூபமாக, அதாவது சரணாகதி பண்ண பிற்பாடு நாம புத்திபூர்வமாக தெரிஞ்சே பண்ணக்கூடிய தப்புக்காக உண்டான ஒரு பிராயச்சித்த பிரபத்தி, அதுக்கு பிராயச்சித்தமாக இருக்கக்கூடிய சரணாகதியை அனுஷ்டிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சந்தன்யமான அபராதகணம் விசிந்தியான்னு சொல்ற ஸ்லோகத்தினால நமக்கு இந்த புத்திபூர்வகமாக சில பாபங்கள் பண்ற முடியோ, அந்த பாபங்கள் பண்ணணும்னு எண்ணம் தோன்றத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற பாபங்கள்லாம் அழிஞ்சு போகணும், அதெல்லாம் கழியணும் என்பதற்காக ஒரு சரணாகதி பண்ணிருக்கேன். இப்படி எல்லா சரணாகதியும் என்னிடத்துல பண்ணிருக்கேற, இது மொத்தம் இது காரியகரமாக ஆகாது, இது என்னால நான் வந்து ஒரு குணம்தான், நான் ஒருவரை ஆசிரியிச்சுதான் இருக்கனே தவிர எனக்கு சுதந்திரமாக என்னால பண்ண முடியாது, ஆகையில என்னிடத்துல பண்ணது மொத்தத்தையும் நீ பெருமாளிடத்துல பண்ண வேண்டியதானே தவிர வேற வழி இல்லை என்பதாக சுவாமியை பார்த்து சொல்றாராம். இந்த தயாதேவி இப்படி சொல்ற வார்த்தையை கேட்ட உடனேயே
சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இதுவா போயிடுதான். இது இவ்வளவு ஆதரத்தோட சொல்லின்னு இருக்கிறது இருக்கச்சே, தன்னிடத்துல போய் பார்த்து என்னிடத்துல இப்படி சொல்றது ரொம்ப தப்புன்னு சொல்றது எப்படி இருக்கு என்று கேட்டா, ஒரு லௌகிக்கமா ஒருத்தர் இருக்கா, அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறவாளாக இருந்துருக்கா, அந்த சம்பாதிக்கிறவாளா இருந்துருக்கச்சு சில சில காரியங்கள்லாம் பிரத்யேகமா தானே சுதந்திரமா காரியத்தை பண்றா, சில சில சமயங்கள்ல ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவெடுக்கிறா, இப்படி எல்லாம் ஒரு நியதி ஒவ்வொரு ஆத்துலயும் ஒவ்வொரு சமயத்திலயும் இருந்துருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னாக்க தயாதேவி அப்படின்னு சொன்னச்சே, தயன்றது ஒரு குணம். ஏன்னா இந்த இடத்துல முறைச்சே இந்த குணமாக இருந்தாலும் மகிஷி ஸ்தானத்துல அந்த பெருமாளுடைய மகிஷி ஸ்தானத்துல வச்சுதான் இவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப போய் நான் வெறும் குணம் தானேன்னு சொன்னாலும் கூட சில சில இடங்கள்ல சில சிலதை சேர்த்துக்கணும். இப்போ ஒரு லௌகிக பிரபுவா இருக்கிற வாழ்க்கத்துல போய் ஒரு பெண் அந்த ஆத்துல இருக்கிற பெண்ணுண்ட போய் தம்பதியில இருந்துருக்கிற மனைவியின் இடத்துல ஒரு உபகாரம் கேட்டோம்னாக்க அந்த உபகாரத்தை அவளே பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள ஒரு வழிய வகுத்துண்டு இருக்கிறதுனால நான் கணவனை கேட்டுண்டு நான் பர்த்தா வருவேன் அவரை கேட்டுண்டு உமக்கு என்ன உபகாரமோ அந்த உபகாரத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றது இருக்க, இவளால பண்ண முடியாதுன்றது இல்ல, இல்ல இவளை கேட்டது வீண்றதோ இல்ல, ஆனா அவளுக்குள்ளுக்குள்ள இருந்துருக்கிற ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துருக்கிற ஒரு ஒற்றுமையை காண்பிக்கிறதுனால ஆத்துல பெரியவர் வரட்டும் அவரை கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி சொல்றான்னு அர்த்தம். இதே சில சமயங்கள்ல சுதந்திரமாகவும் காரியம் பண்ண வேண்டியிருக்கு, வாசல்ல யாரோ ஒருத்தர் வர அவசியமா இப்பவே அவளுக்கு உபகாரம் பண்ண வேண்டி இருந்துருக்கு, அப்பவே உடனே உபகாரம் பண்ணச்சு அவர் எப்பயோ ஒருவேர் வந்த பிற்பாடு அவரை கேட்டுட்டு பண்ணலாம்னு சொன்னோம்னாக்க அது வரைக்கும் இங்க வாசல்ல கஷ்டப்படுறவா, அதை பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த சன்னிவேசம் வரவும் வராது. சாதாரணமா வாசல்ல பெருமாள் ஏழுறேன்னு வச்சுக்கோம், பெருமாள் ஏழைச்சு ஆத்துல அவர் இல்ல, இல்ல ஒரு பரம பாகவதர் நம்ம மாத்துக்கு எழுந்துருளி இருக்க அந்த சமயத்துல கணவன் இல்ல, அந்த பெருமாள் ஏழைச்சு உபகாரம் சமர்ப்பிக்கணும், அந்த உபகாரம் சமர்ப்பிக்கிறதுக்கு ஆத்துக்கார் இல்ல, ஆகையால இன்னைக்கு உபகாரமே கிடையாது பெருமாளுக்கு வெறும போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல போறது. அப்ப என்ன ஆகும், கோச்சிக்குதான் கோச்சிப்பேன், பெருமாள் ஏழுனே இன்னைக்கு தட்டு சமர்ப்பிக்காது இப்படி இருந்துட்டியே இது நியாயமா, நான் இல்லாட்டா என்ன யாரையான கூட்டானா பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாதான்னு தான் அவ கேட்பாளே தவிர. அதே மாதிரி ஒரு பெரிய பாகவதர் ஒருத்தர் வந்திருக்கே ராத்துக்கு வந்திருக்கே அவருக்கு என்ன உபச்சாரமோ அந்த உபச்சாரத்தை நீ பண்ணக்கூடாதா, நான் வந்தாதான் பண்ணணும்னு என்ன கேட்காத நீ பண்ணக்கூடாதுன்னு எப்படி நான் சொல்லுவேன், ஆகையில நீ பண்ணிருக்க கூடாதுன்னு கோச்சிப்பா. அந்த மாதிரி சில சில விஷயங்கள்ல சுதந்திரமா பண்றா, சில சில விஷயங்கள்ல அவரை கேட்டுட்டு பரதந்திரமா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்ப தயாதேவிக்கு இருக்கிறது இருக்கு சுவாதந்திரம் இருக்கா இல்லையா, தயாதேவி தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்ணாக்க அதை ரக்ஷணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் தயாதேவிக்கு இருக்கா இல்லையா என்கிற ஒரு பெரிய சம்சயத்தை உண்டு பண்ணிட்டா. இங்க தயாதேவி சொல்றா, என்ன கேட்டு பிரயோஜனம் இல்ல, நீ கேட்கறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, இது மொத்தத்தையும் நீ பெருமாள் போய் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டா. இது சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க, சில பெரிய மனுஷனிடத்துல ஒரு காரியத்துக்காக போறோம்னு வச்சுக்கோங்க, கேட்டுண்டா அவ என்ன வேணும் என்னன்றத மொத்தம் கேட்டுப்பா, உங்கள மாதிரி தர்ம பிரபு இல்ல உங்களாலதான் இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு மொத்தத்தையும் கேட்டுட்டு கடைசியில சொல்லுவா, நான் இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்ல, நீங்க சொல்ற காரியம் என்னால பண்ண முடியாது, ஆகையால நீங்க வேற யாரையான பாருங்கோ அப்படின்னு கடைசியில சொல்லுவா. அப்பா இவரெண்ட போய் இவ்வளவு நாள் சொன்னமே இது மொத்தம் வீணா போயிட்டேன், இது முதல்ல சொல்லியிருந்தா அப்பயே கிளம்பி போயிருக்கலாமே நம்போ அப்படின்னு இவாளுக்கு தோணும். அந்த மாதிரி இவர் சுவாமி நினைப்பேரோ என்னமோன்னு நினைச்சுண்டு தயாதேவி சொல்றா, நீ சொல்றது மொத்தம் என்னெண்ட பண்ண வேண்டிய காரியம் இல்ல, இது மொத்தம் எம்பெருமான் பண்ண வேண்டிய காரியம், நீ ஏதோ என்ன பெரிய இதுவா நினைச்சுண்டு என்னென்ன நீ பண்ணிருக்கியே என்பதாக தயாதேவி சொல்றதாகவும் அதுக்கு பதிலாகவும் இந்த ஸ்லோகம்ன்றது அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு விஷயம் பார்க்கணும், தயைக்கும் பெருமாளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம், பெரிய பிராட்டியாருக்கும் பெருமாளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம், இந்த சம்பந்தம் இருக்க
இதுக்கு அபிருதக் சித்த விசேஷனம் என்பதாக சொல்றது. பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்கா. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்பதாக திருவேங்கடமுடையானை சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். இங்க பாருங்க, ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா. பெருமாள் யாரு, பெருமாளுக்கு லட்சணம் என்ன என்று சொன்னவனாக்க, திட்டி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கவ பிரம்மம் என்று சொல்றது, அந்த பிரம்மனி சீனிவாசி, அந்த பிரம்மன் தான் சீனிவாசனாக இருந்திருக்கேன்னு சொல்றது காட்டிலும் அது எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கோ, அதே மாதிரி சிறியப்பதியாக இருந்திருக்க, பெரிய விராட்டியார் கேள்வனாக இருந்திருக்க, யாரோ அவர்தான் பெருமாள் என்பதாக சொல்றது. அப்போ சிறியப்பதித்துவமும் பெருமாளுக்கு ஒரு லட்சணம் ஆயிடுத்து. ஆகையால பெருமாளை விட்டு பிரியாததாக இருந்திருக்க. அதே மாதிரி தயைன்ற ஒரு குணம், அந்த குணம் அபிருதக் சித்த விசேஷனம். நீ குணமாக எடுத்துட்டாலும் கூட அந்த அபிருதக் சித்த விசேஷனம்னா பெருமாளை விட்டு தயைய தனியா பார்க்க முடியாது. அதுல இதுல ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லச்சு, பிராட்டியும் பெருமாளும் ராமனும் சீதையும் எப்படி இருந்துருக்கன்னா, பாஸ்கரேன பிரபாயதான், சூரியனையும் சூரியனுடைய காந்தியையும் தனியா எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் தனியா பிரிச்சே பார்க்க முடியாது. ராமன் இல்லாத சீதையை பார்க்க முடியாது, சீதை இல்லாத ராமனை பார்க்க முடியாது. பிரபாவான் சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கரகா என்பதாக சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல மங்களாசாசனம் பண்றார். அப்படி இவ அதே மாதிரி ரீதியில தயாதேவியும் பெருமாளும் அபிருதக் சித்த விசேஷனமாக இருந்திருக்கிறதுனால, பிரிச்சு பார்க்க முடியாதபடியாக இருந்திருக்கிறதுனால, அபிருதக் சித்த விசேஷனமாக இருந்திருக்கிறவாளிடத்துல இருக்கிற வஸ்துக்களிடத்துல சொல்லச்சே, அதுக்கு சொன்னாலே பெருமாளை சொன்ன மாதிரிதான் அர்த்தம். பெருமாளிட தனியா சொல்லணும்னு அவசியம் இல்ல, தயாதேவியனிடத்துல சொன்னாலே பெருமாளிடத்துல சொன்னதாக அர்த்தம். இந்த சாஸ்திரார்த்தத்தை சொல்லி இப்போ சுவாமி, நான் எதுவும் தவறாக பண்ணல, உன்னுடைய உன்னால முடியாததுன்றது எதுவும் கிடையாது, உன் திறத்துல நான் பண்ண சரணாகதி பரிபூர்ணமாக பலிக்க கூடியதுதான். நான் சமுத்திரராஜனிடத்துல ராமர் சரணாகதி பண்ண மாதிரி உன்னிடத்துல சரணாகதி பண்ணல, ஏன்னா அபாத்திரத்துல சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. காரணம் அபாத்திர சமுத்திரராஜன் ராமர் மூணு நாள் பட்னி இருந்து, மூணு நாள் பட்னி இருந்து தர்பசேன இன்னைக்கும் திருப்புல்லானில தர்பசேன ராமனாக எழுந்துருள் இருந்துருக்கு. மூணு நாள் பட்னி இருந்து யதாவஸ்திதமாக எல்லாம் பண்ணி அந்த சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணா கூட தன்னுடைய நீச்ச சுவாவத்தினால அந்த சமுத்திரராஜனிடத்துல பண்ண சரணாகதி பலிக்கல. ஏன்னா அவ அபாத்திரம், அவரிடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டேன். அந்த மாதிரி நாம் பண்ண சரணாகதி பலிக்காத போறதுக்கு நீ அபாத்திரம் இல்ல, நீ பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்க, நீ பாத்திரத்துலதான் நான் சரணாகதி பண்ணிருக்கேன்னு, உன்னால முடியாத காரியம் இல்லை இது என்பத இது சாஸ்திரார்த்தத்தை தெளிவிப்புகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஜக்யாத்விருஷாச்சலபதிஹர்மோபதத்த இவ சீதளதா முதன்வானு தமாமருந்துதரண்யதனானுவத்தி தத்வீக்ஷணை ஸ்பிருஷதயே தவ கேளி பத்மை. அற்புதமான ஸ்லோகம். நீ சாஸ்திரம் தெரியாதவளவானா ஏமாத்தலாம், என்னை ஏமாத்த முடியாது. உன்னுடைய பலம் எவ்வளவுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆகையால இது நீ சொல்லக்கூடாது என்பதாக சொல்லிட்ட. பெருமாளபுரத்துக்கு நீ எல்லா லோக்கர்ல சொல்றவ பலப்பிரதாத்தா பெருமாள் தான். பலமதம் உபபத்தேகன்னு பிரம்மசூத்திரம் சொல்லிருக்கு. அத்தா பெருமாளிடத்துலதான் எல்லா பலங்களும் வருது என்பதா பிரம்மசூத்திரத்துல சொல்றது. தியாகம் பண்றோம், தானம் பண்றோம், தர்மம் பண்றோம், எத்தனையோ தெய்வத்துக்கள் குறித்து குறிச்சு யாகம் பண்ணா கூட இவா பலன் கொடுக்கலையாம். இவாளுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் மொத்த பலத்தையும் கொடுக்கிறார். இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்த்து அந்த கோதாஸ்திருத்தியில சொல்லச்சு,
கர்மானுபந்தி அவாவாளுடைய கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுலயே இருந்துருக்கிறவர் பெருமாள். அப்ப பெருமாள் தான் பல பிரதாதான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அதை மீறி என்னிடத்துல போய் கேட்டு கேட்கிறேற, இது நியாயமான்னு அவருடைய கேள்வி. வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன், பெருமாள் தான் பல பிரதாதா என்றது சொல்றது. ஆனா ஒன்னுண்ட சொல்றது இருக்க, அதுவே பெருமாள்ன்ற சொல்றதுதான், வேற ஒன்னும் இல்லை. பெருமாள்ன்ற சொல்றது வேற, ஒன்னுண்ட சொல்றது வேற இல்லை. இது சாஸ்திரம் தெரியாத வாழவானா நீ ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தவன், நான் ஒரு வாட்டி பரதமர்ப்பணம் பண்ணவன், மறுபடியும் நான் பரதமர்ப்பணம் பெருமாளிடத்துல போய் பரதமர்ப்பணம் பண்ணுனாக்க நான் பண்ண மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். இது என்ன என்ன, ஏற்கனவே சகத்கிருத சாஸ்திராஸ்தாகன்னு சொல்லிருக்கு, அதுலயும் பிரம்மாஸ்திர நியாயம்னு சொல்லிருக்கு, சரணாகதி பொருள். இப்படி இந்த பிரம்மாஸ்திர நியாயத்துல ஒன் பெருமாளை சேர்ந்தவராக இருந்துட்டு இருக்கிற ஒன்னிடத்திலேயே, பெருமாளை ஆசிரியிருக்கிற ஒன்னிடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு மறுபடியும் சரணாகதி நான் பண்ண மாட்டேன்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, சந்தனு மகாராஜா இருந்தார். அந்த சந்தனு மகாராஜா பீஷ்மருடைய தகப்பனார். சந்தனு மகாராஜா சொர்க்கத்துக்கு போயாச்சு. சொர்க்கத்துக்கு போன பிற்பாடு பீஷ்மர் எவ்வளவு ஸ்ரத்தையாக பிதிர்காரியம் பண்றன்றத பரீட்சை பண்ணணும்ன்றதுக்காக பீஷ்மர் சிராத்தம் பண்றார். சிராத்தம் பண்ணச்சே பிண்ட பிரதானம் பண்றார். அந்த பிண்ட பிரதானம் பண்ணும் பொழுது அது தரையில வைக்கணும் பிண்ட பிரதானத்தை. சந்தனு மகாராஜா கையை நீட்டினேரா, தான் பண்ற அதாவது அவ்வளவு ஸ்ரத்தையா பண்றார் பீஷ்மர், ஆகையில ஸ்ரத்தையா பண்றதுனால தானே கையிலேயே வாங்கிக்கணும் அப்படின்னு ஏசத்தை தத்தான்னு அவ அப்பா பேரை சொல்லி அது அந்த பிண்டத்தை கொண்டு போய் வைக்கச்சே சர்மன்னு சொல்லி அந்த பிண்டத்தை வைக்கிற அந்த கீழே வைக்கச்சே கையை நீட்டுறான் தானே கையோட வாங்கிட்டு விடலான்னு. அவர் சொர்க்கத்துக்கு போனவராக இருந்தாலும் பீஷ்மர் என்ன பண்றன்னா, இவர் கையை நீட்டினா கூட கையில கொடுக்க கூடாது. எப்ப போயாச்சோ போன பிற்பாடு அவளை பித்திருக்களாதான் பாவிக்கணுமே தவிர வேற விதமா பாவிக்க கூடாது. அங்க சாஸ்திரார்த்தத்தை அனுஷ்டானம் பண்ணணும்ன்றதுக்காக அவர் கைய நீட்டினா கூட கையில கொடுக்காத, தரையிலதான் பூமியிலதான் அந்த பிண்டத்தை பிரதானம் பண்ணிடறோம். இது பீஷ்மருக்கு இருந்துருக்கிற சாஸ்திரங்கள்ல இருந்துருக்கிற விசுவாசம், அதை தெளிவுபடுத்துறதுக்காக மகாபாரதத்துல சொல்லியிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி சுவாமி சாஸ்திரார்த்தத்தை நமக்கு தெரிவிக்கின்ற சகத்கிருத சாஸ்திரார்த்த சரணாகதி ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணணும். அந்த ஒரு வாட்டி சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க அதே காரணத்தை முன்னிட்டு கொண்டு இன்னொரு தரம் அந்த சரணாகதி பண்ணக்கூடாது. பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரன்னு ரங்கநாதன் இப்படி அபயமுத்ர சாத்திண்டு சேவை சாய்க்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சுவாமி சாய்க்கிறார் ஒரு வாட்டி சரணாகதி பண்ணா போறோம், மீண்டும் அதுக்காக 100 வாட்டி சரணாகதி பண்ண வேணான்றத தெரிவிக்கிற மாதிரி எனக்கு ரிமைண்டர் கொடுக்குவானா, நினைவூட்டுதல் பண்ண வேண்டாம், உனக்கு எப்போ அனுகிரகம் பண்ணமோ அப்ப நான் அனுகிரகம் பண்றேன்றத தெரிவிக்கிறதுக்காக தான் ரங்கநாதன் அபய முத்திரையை காண்பிக்கிறார் என்று சொல்றார். அந்த ரீதியில இங்கேயும் சுவாமி தேசிகன் 800 வாட்டி சரணாகதின்றது கிடையாது, ஒன்னிடத்துல பண்ண சரணாகதியே எம்பெருமானிடத்துல பண்ண சரணாகதியாக ஆயிடுத்து, ஆகையால 800 வாட்டி பண்ண போறது இல்லைன்றத சொல்லிவிட்டார். அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற, ஜஹ்யாத்வ்ரஷாச்சலபதி பிரதிகேஹேபி நத்வாம் கர்மோபதப்தைவ சீதளதாமுதன்வானு. எந்த ஒரு சமயத்திலையும் பெருமாள் உன்னை விட்டு இருக்க மாட்டார். திரு வெங்கடமுடையான் ஒரு சமயத்துல கூட உன்னை விட்டு இருக்க மாட்டேர் என்பதாக சொல்றது. பிரதிகேபி துவாம் நஜஹ்யாத்து விருஷாச்சலபதி என்பதாக, அகலுகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. பிராட்டி பெருமாளை விட்டு அகலுகில்லேன் ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன் என்று சொல்லி பெருமாளோடு இருந்துருக்கான்னு சொல்றான்.
இது வைசி வர்சா. பெருமாளும் பிராட்டியை விட்டு ஒரு க்ஷணமும் இருக்க மாட்டேன். அத்த இங்க சொல்ற விருஷாச்சலபதிஹி பிரதிகேபி துவாம் ந ஜஹ்யாத் ஒன்னு உடையமாண்ட. பிரதிகம்னா கோபம். ஒருத்தருக்கு கோபம் வர்றது, அந்த கோபம் வர்றது சமயத்துல பார்த்தோம்னாக்க தயினுடைய காரியம் கோபம் கிடையாது. பெருமாளுக்கு அடிக்கடி கோபம் வருது. அந்த பெருமாளுடைய சீற்றம் வரச்சே அப்பெல்லாம் ஒன்னு விட்டுறேன்னு அர்த்தம். தயனுடைய காரியம் இல்ல, அப்ப தய இல்லாததானே அதான அர்த்தம் அது. ஆகையால ஒன்னு விட்டுறேரோ என்னமோ அப்படின்னா பெருமாள் சீற்றத்தோட இருக்கச்சே கூட துவாம் நகர்ச்சியா ஒன்னு விட மாட்டேர். பெருமாள் பெருமாள் எப்பெல்லாம் சீற்றத்தோட இருந்துருக்க பாக்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லச்சே, சீதா பிராட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போன பிற்பாடு மறுபடியும் அந்த இடத்துக்கு வரேர். அந்த மாரீச வதம் பண்ணிட்டு அங்க வரே வந்து பார்த்தா சீதைய காணும், ஆசிரமத்துல காணும், உள்ள எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி பாக்குறே, எங்கேயும் காணும். கடைசியில பாக்குறே அந்த அங்க இருக்கிற வனதேவதைகள்லாம் கெஞ்சி பாக்குறே, அங்க இருக்கிற பிராணிகள்லாம் கெஞ்சி பாக்குறே, கெஞ்சி பாக்குறே. அப்போ ஒரே ஒரு சமயத்துல கடைசியில பார்த்தா கோபம் வந்துடுச்சு பெருமாளுக்கு, ராமனுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ சொல்றேன், நான் பூமியே கவுத்து போட்டுறேன் நானு. சீதை எங்க போயிட்டா பாத்துறேன், என்னால முடியாதுன்னு நினைக்குமா என்பதாக சொல்றேன். அவ்வளவு பெரிய கோபம் வருது அவருக்கு. அந்த கோபம் வரச்சு அப்ப லக்ஷ்மணன் சொல்றேன், நாம கொஞ்சம் விவேகமா நடந்துக்கணும், நீர் இப்படி எல்லாம் கோபமா நடந்துக்கலாமா கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அந்த கோபம்ன்றது இருக்க ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு தன்னை ஒரு மனுஷனா பாவிச்சு பண்ணிருக்கிற ஒரு காரியம் அது. லோகத்துல இருக்கிறவள்லாம் எப்படி நடந்துபாளோ அந்த மாதிரி தானும் நடக்கிறது, தான் அழறது. இதெல்லாம் சீதா பிராட்டி எங்க இருக்காருன்னு பெருமாளுக்கு தெரியாதா? இல்ல அந்த பிரிவுன்றதும் இவாளுக்காக இவாளா ஏற்படுத்தின்றதே தவிர இது பிரிவே இல்லை. பிராட்டி எங்கேயும் பெருமாளோட தான் இருந்துட்டு இருக்கா. இது லோக திருஷ்டிக்காக சொல்ற ஏற்படுத்தின்ற ஒரு விஷயம் இது. ஆனா கிருஷ்ணனுக்கு ஒரு கோபம் வருது பாருங்கோ, அது ரொம்ப ரொம்ப விஷயம். ஜவுப்பதேத்து பிருத்திவி சீரியத்தின்னு ஒரு கோபம் வந்துடுத்து. நீ உன் வார்த்தை பொய்யாகுமா? நீ கூட இப்படி பண்ணுவியா? உன் வார்த்தை நீ சொல்லிட்டு போனே, இது நடக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, நான் ஆசிரித்தாளிடத்துல ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னாக்கா, ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன்னாக்கா, பூமி ஆகாசமே கீழே விழுந்தா கூட விழும், பூமியே சிதறி போனாலும் போகும், ஆனா என் வார்த்தை பொய்யாவே ஆகாது என்பதாக சொல்றாரு. அவ்வளவு கோபத்துல சொல்றாரு. இப்படி எல்லாம் கோபங்கள்லாம் வந்துன்னா கூட இந்த சமயத்துல கூட நிச்சயம் கோபம் தயனுடைய காரியம் இல்லை. அப்ப கூட பெருமாளை பொறுத்த வரைக்கும் அப்பவும் தயன்றது இல்லாத இருக்காது. இந்த பெருமாளுக்கு வர கோபமே கூட அதுவும் அனுகிரகத்துக்காக ஏற்பட்ட கோபமே தவிர நிகிரகத்துக்காக ஏற்பட்ட கோபம் இல்லை. இது சாதாரணமா பசங்களிடத்துல ஒரு அப்பா ரொம்ப சில காரியங்களை பாப்பா, நீ வரச்சே உள்ள வரச்சே ரொம்ப கடினமா ரொம்ப கோபமா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறது. ஆனா உள் மனசுல பார்த்தோம்னா இவாளுக்கு இருக்கிற பிரீத்தி அம்மா கூட இருக்காது. அவ்வளவு பிரீத்தி அந்த குழந்தைகளிடத்துல வச்சிருப்பா. இது வெளியில பாக்குறதுக்கு குழந்தை நினைச்சிக்க கூடாது, நாம ரொம்ப எது வேணா ரொம்ப லீனியண்டா இருக்கும், நம்ம இதுல என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்ச கூடாதுன்றதுக்காக ஒரு மேலுக்கு ஒரு கோபத்தை காண்பிக்கிறா. அந்த மாதிரிதான் பெருமாள் காண்பிக்கிற கோபம்ங்கள்லாம் கூட இது மேலுக்கு தானே தவிர இயற்கையாக இருக்கிறது அந்த கோபம் கிடையாது. அப்பேற்பட்ட சமயத்திலயும் நீ உள்ளுக்குள்ள நீ இருந்துட்டு இருக்க. தயன்றது விடுறதே கிடையாது, எப்பவுமே விடுறது கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். விருஷாச்சல பதிகி பிரதிகேபி பாம் ஜஹ்யா, கோபமாக இருக்கச்சே கூட கோபம் உள்ளது போது போதும் கூட ஒன்ன விடுறதே இல்லை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, கர்மோபதப்த இவ சீதளதாம் உதன்வான் என்பதாக சொல்லுகின்ற. கர்மோபதப்த இவ சீதளதாம் உதன்வான், உதன்வான் சமுத்திரம். இந்த சமுத்திரம் வெயில் பிரமாதமான வெயில் அடிக்கிறது, மழையே கிடையாது. அந்த மழையில அந்த வெயில்ல சமுத்திர ஜலத்தையே மேல தொட்டமானா கூட கொதிக்கும். இது சொல்றதே என்று பார்த்தோம்னா கூட அந்த சமுத்திர ஜலத்துக்கு இயற்கையான சுபாவமாக இருந்து இருக்கிற
ஜலத்துக்கே ஏற்பட்ட சுவாவமாக இருந்திருக்கிற சைத்தியம், சீதளமான ஒரு இது, அது உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா அதுதான் இருந்துட்டு இருக்கும். இந்த வந்தேரியாக இருந்துட்டு இருக்கிறது மேல இருக்கிற அந்த உஷ்ணம்ன்றது மேலதான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள அந்த ஜில்லுன்னு தான் இருந்துட்டு இருக்கும். இதுல வெயில் காலத்துல போய் குளத்துல தீர்த்தம் பண்ணுவானா, சாயங்காலம் தீர்த்தம் பண்ணுவானா, மேல் ஜலம் சுட்டுண்டு இருக்கும், உள்ளுக்குள்ள போய் நல்லா அமுந்து தீர்த்தம் அடைச்சு உள் ஜலம் ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப பரமபோக்கியமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஜலம் எப்படி, சமுத்திரம் எப்படி தன்னுடைய இயற்கையான சுவாவமாக இருந்துட்டு இருக்கிற சைத்தியத்தை ஒரு காலத்திலையும் விட்டு கொடுக்கறது இல்லையோ, அதாவது வெய்ய காலத்துல கூட அந்த வந்தேரியாக இருந்துட்டு இருக்கிற மேல இருந்துட்டு இருக்கிற உஷ்ணம் இருக்கச்சே கூட அது விட்டு கொடுக்கலையோ, அந்த சைத்தியம்ன்றது ஜலத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் எம்பெருமான் இடத்துல அவருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சுவாவமாக இருந்திருக்கிற தயையானது பிரதிகேபி, அந்த தயையினுடைய காரியம் இந்த சமயத்துல தயையே இல்லைன்னு நினைச்சிக்க கூடிய சமயத்துல கூட அந்தர்வாகினியாக உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கா, அப்பவும் ஒன்ன பெருமாள் விடுறதில்ல. ஜஹ்யாத்ருஷாச்சலபதி பிரதிகேபி நத்வாம் கர்மோபதப்தைவசி தளதாம் முதன்வானு. இதனால என்னாச்சு, அபிரசக்சித்த விசேஷனம் சொன்னது ஆச்சு. பிராட்டியும் பெருமாளும் ஒருபோதும் பிரிய மாட்டார்கள் என்கிற ஒரு விஷயத்த சொன்னது ஆச்சு. அந்த அபிரசக்சித்த விசேஷனத்தினால பிராட்டி இடத்துல சொன்னா பெருமாளிடத்துல சொன்னதா அர்த்தம், பெருமாளிடத்துல சொன்னா பிராட்டியின் இடத்துல சொன்னதா அர்த்தம். அப்ப தயாதேவியின் இடத்துல பண்ண சரணாகதி பெருமாளிடத்திலேயே பண்ண சரணாகதியாக ஆகுது. இது பண்ணு, இதுக்கு எனக்கு ஒரு பெரிய காரியம் பண்றோம். நீ மறுபடியும் என்னிடத்துல சரணாகதி பண்றது, நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டோமானாக்க இதுல இப்ப தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்ணியாச்சு, பெருமாள் இடத்துல மறுபடியும் சரணாகதி பண்ணுன்னு சொல்றதுன்றது இருக்க, இது சாஸ்திர விருத்தமான ஒரு செயல், இந்த செயலை நான் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல எனக்கு தயாதேவி சொல்றாளாம், ரொம்ப சரியா சொல்லிட்டு சாஸ்திரம் ஒத்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், ஆனா எனக்கு ஒரு விதத்துல ஒரு கஷ்டம் வருது, எனக்கு மனசுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு என்பதாக சொல்லுகின்றார். என்ன சிரமம் உனக்கு அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் சரணாகதி பண்றதுன்றது இருக்க அது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. இந்த மறுபடியும் மறுபடியும் சரணாகதின்றது எப்ப பண்ண போறோம், நம்ம பெருமாளிடத்துல மோட்சார்த்தமா சரணாகதி பண்ணிட்டோம், மோட்சார்த்தமா சரணாகதி பண்ண பிற்பாடு உத்தராகங்கள் அதுக்கப்புறமா வரக்கூடிய புத்திபூமான பாப்பங்கள்லாம் போறதுக்காக பிராயசித்தை பிரபத்தி பண்றோம், அதுக்கப்புறமா மறுபடியும் தப்பு வந்துருத்தோம்னாக்கா அதுக்காக ஒரு பிராயசித்தை பிரபத்தி பண்ணணும். என்னிடத்துல போய் பெருமாளிடத்துல போய் தயாதேவியினிடத்துல போய் இப்படி தப்பெல்லாம் நடந்து போச்சு, நீ அனுகிரகம் பண்ணணும், உன்னிடத்துல பிராயசித்தி பிரபத்தி பண்றேன்னு சொல்லி வாசல்ல வந்து நின்றாலே அவளுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். சாமாமருந்துதரண்யசனானுவத்தி அருந்துதரண்யசனானுவத்தி. இந்த முகத்தை பார்க்கச்சே பரதமர்ப்பணம் பண்ண வரச்சே எப்படி இருக்கும் இவா மு இவா இவா, நான் அகிஞ்சனன், நான் ஏழை, எல்லாம் அசக்தனாக இருந்துட்டு இருக்கேன், எந்த விதமான காரியமும் செய்ய முடியாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னு அனன்யகதிகம், ஒன்ன விட்டா வேறு புகழ் இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், இத சொல்லிதானே சரணாகதி பண்ண போறோம். இந்த ஆகிஞ்சன்யன்றது ஒரு முக்கியமான அங்கமாச்ச. இப்போ நான் இப்படி ஏழையா நீ வாசல்ல என் வாசல்ல வந்து நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது தயாதேவியனுடைய வார்த்தை. சா அருந்துத பரண்யசனானு விரத்திஹி, அருந்துத பரண்யசனானு விரத்திஹி சா, இப்பொழுதுதான் சொல்றது, நான் ஒருத்த மறுபடியும் பரநியாசத்தை பண்ணி ரெண்டாம் தடவை செய்யறதுக்கு வந்தவானாக்கா அது தயாதேவியை ஹிம்ச பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இவர் வர பெரிய மனுஷன், இவர் தான் பெரிய மனுஷன் நினைச்சுண்டு அவரிடத்துல போய் ஒரு உபகாரத்தை கேட்கிறார். உபகாரத்தை கேட்ட உடனே அவர் ஏதோ பண்ணி வைக்கிறார், மறுபடியும் அவர்கிட்ட வந்து நிக்கிறார். ஐயோ நீ பண்ணி வச்ச அது சரியா இல்லையே, மறுபடியும் சிரமம் வந்துடுத்து அப்படின்னு கேட்டான். அப்ப என்ன கேக்கச்சே, அது கேக்கிறதே இவளுக்கு தப்பு, அவ பண்ண காரியம் இருக்க இவ எப்படி உபகாரம் பண்ணாலோ அதே காரியத்தை முன்னிட்டு கொண்டு
மறுபடியும் அவ தன்னிட வரவே கூடாது. அப்படி நாம உபகாரம் பண்ணணும். ஒரு வள்ளலா இருந்துட்டு இருக்கிறவன் ஒரு உபகாரம் பண்றான், ஒரு ஆர்த்திகமான ஒரு உபகாரத்தை பண்றான்னாக்க மறுபடியும் 800 வாட்டி தேகின்னு கேட்காத அளவுக்கு எவ்வளவு உபகாரமோ அவ்வளவு உபகாரம் பண்ணணும். அதுதான் ஒரு வதானியன் வள்ளலுடைய ஒரு தன்மை. அதே மாதிரி பிராட்டிக்கு இன்னும் அப்ப அந்த வதானியன் நல்ல கொடையாளியாக இருந்துருக்கவன் வாசல்ல மறுபடியும் உபகாரம் பண்ணவனே மறுபடியும் வந்து நின்று எனக்கு சிரமம் ஆயிடுச்சுன்னு வந்து கேட்டான்னாக்க நாம பண்ண உபகாரம் போறலன்ற எண்ணம் தானே வரும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாற மாதிரி நீ மறுபடியும் என்னிடத்துல வந்து நிந்தையானாக்க அது அருந்துதமாக இருந்துருக்கு, என்னால தாங்கிக்க முடியாததா இருந்துருக்கு, ஆகையால மறுபடியும் சரணாகதி பண்ணவானா அப்படின்னு அர்த்தம். அப்ப மறுபடியும் சரணாகதி பண்ணுவானாக்க பிராயச்சித்த பிரபத்தி பண்ணிக்குவானான்னு அர்த்தமா அப்படின்னா பிராயச்சித்த பிரபத்தி பண்ணிக்கவானான்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சரணாகதி பண்ணின பிற்பாடு அந்த மறுபடியும் புத்திபூர்வமான இழிய செயல்களிலே ஈடுபடாமல் இருக்கும்படியாக பண்ண வேண்டும் என்கிற பிரார்த்தனை தான். இது எல்லாருக்கும் நாம நினைக்கிறோம். நித்தியம் கார்த்தால ஏந்த உடனே பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம், நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீயும் க்ஷமாம். நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், இந்த சரீரம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே ஏற்பட்டிருக்கு. வியர்த்தம் வீட்சு வயங்கதா தூங்கி ஏந்த உடனே நிர்வேத காரிக்கன்னு சொல்லி சொல்லிருக்கு. தூங்கி ஏந்த உடனே ஐயோ நேத்தி வரைக்கும் போயிடுத்தே காலம்லாம் போயிடுத்தே, அந்த காலத்துல நாம என்ன கைங்கரியும் பெருமாளுக்கு ஒருபடியா நம்ம பண்ணிருக்கோம், ஒன்னும் பண்ணாமல் போயிட்டு இருந்தோம் என்னமோ தெரியலையே. இன்னைக்கு வந்திருக்கிற காலமாவது இன்னைக்காவது அந்த பகவத் கைங்கரியத்துக்கு யோக்கியத்தையோட அந்த பகவத் கைங்கரியம் பண்ணும்படியாக பெருமாள் நம்மள அனுகிரகம் பண்ணணும்னு கார்த்தால ஏந்திருக்கச்சேயே நாம அதை நினைச்சுக்கணுமா. இப்படிதான் இதுக்கு நிர்வேத காரிக்கன்னு சொல்லிருக்கு. இது அனுஷ்டானங்கள்ல பெரியவாள்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்லோகானுசந்தானம் ஸ்லோகத்ரயம் இதம் புண்ணியம்னு முதல்ல தூங்கி ஏந்தவுடனே 3 ஸ்லோகங்களை நிச்சயம் அனுசந்தானம் பண்ணுவா. அந்த 3 ஆன்மீகத்துல கோபால தேசிகன் ஆன்மீகத்துல 3 ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அதுல கஜேந்திர மோட்சத்தை பத்தி சொல்றது, கிரகஸ்தே கஜேந்திரே முக்கலினே மூலமூலே திக்கென்னு ஆரம்பிச்சு சொல்லக்கூடியதான 3 ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்கள்ல வரைச்சே கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி எனக்கும் அனுகிரகம் பண்ணணும், நானும் கைங்கரிய யோக்கியத்தையோட இருக்கணும், இன்னி தினம் வீணா போகாமல் பகவத் கைங்கரியத்துல ஈடுபடும்படியாக எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது. இப்படி நித்தியம் பண்ண வேண்டிய கைங்கரியத்துக்காகவே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுல போய் இந்த நாள்ல நான் நிகிரக ஹேத்துவான ஒரு செயலை செஞ்சு பெருமாள் எதிர போய் நின்றுண்டு மறுபடியும் போய் நின்றுண்டு அதை க்ஷமிக்கணும்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படாமல் கைங்கரியத்திலேயே புத்தி போகும்படியாக பண்ண வேணும் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக இது ஏற்பட்டதே தவிர பிராயசித்த பிரபத்தியே பண்ணிக்கவானான்னு சொல்றதுக்காக இது ஏற்பட்டது இல்லை. இது அப்போ இத பார்த்து சொல்ற இந்த நிலையில சாமாம் அருந்துத பரண்யசனாஹனுவிருத்தி அருந்துத பரண்யசனாஹனுவிருத்தி. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன்னே அப்படின்னு கேக்குறாளாம் தயாரி. அதுக்கு அவர் சொல்ற அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் அது தவ கேளி பத்மைஹி, எம்பெருமானுடைய கடாட்சம் திருவேங்கட முடியானுடைய கடாட்சம் தயாதேவி இட்ட வழக்காக இருந்திருக்கான். தயாதேவி சொல்றா இவாளெல்லாம் நீர் கடாட்சிக்கணும்னு சொன்னா அவ கடாட்சிக்கிற பெருமாள் கடாட்சிக்கிறேன். ஆகையால இவ தவ கேளி பத்மைகின்னு கையில ஒரு பத்மம் தாமிர புஷ்பத்தை வச்சுருக்கா, அது விளையாட்டுக்காக வச்சுருக்கிறது. அது யாரெல்லாம் இருக்காளோ அவள் எல்லாம் அந்த முகத்துல இப்படியே ரொம்ப வேண்டியவளா இருந்துருக்கச்சு வாசனையா அவ எதிர தெரியப்படுத்துறது, அது அந்த தடவை அந்த தாமிர புஷ்பத்தால தடவி கொடுக்கறது. அந்த மாதிரி தத்வீட்சணைஹி எம்பெருமானுடைய வீட்சணத்தினால கட்டாட்சத்தினால அது கட்டாட்சமாகிற ஒரு தாமிர புஷ்பம், தாமர புஷ்பமும் விளையாட்டாக இருந்துருக்கு. பெருமாளுக்கு ஜெகத் சிருஷ்டியே விளையாட்டாக இருந்துருக்கு. ஆனா அந்த ஜெகத் சிருஷ்டின்றது விளையாட்டாக இருந்திருந்தா கூட பிராட்டி இட்ட வழக்காக தான் இருந்துருக்கு.
அதே மாதிரி இந்த இடத்துலயும் அந்த தயாதேவியினுடைய ஒரு கட்டாட்சம் இருந்திருக்கு. தயாதேவியினுடைய இட்ட வழக்காக இருந்திருக்கிற பெருமாளுடைய கட்டாட்சம், அந்த கட்டாட்சத்தை ஒரு தாமர புஷ்பமாக உருவகப்படுத்தி அந்த தாமர புஷ்பத்தாலே ஸ்பிருஷ என்ன தொடணும், எனக்கு அப்படி மிருதுவாக இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்ற தேவநாயக பஞ்சாசத்துல எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பத்தி சொல்ற. விஸ்வாபிரக்ஷண விஹார கிருத க்ஷணைஸ்தே வைவானிகாதிப விடம்பித முக்த பத்மைஹி ஆமோதவாகிபிஹி அநாமய வாக்கிய கர்ப்பைஹி ஆர்த்ரீ பவாமி அமிர்த வருஷ நிபைர பாங்கைஹி விஸ்வாபிரக்ஷண விஹார கிருத க்ஷணைஸ்தே. அங்க பெருமாளுக்கு விளையாட்டே என்ன தெரியுமா, லோகம் மொத்தம் ரட்சிக்கணும்னு. யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றது தான் பெருமாளுடைய ஒரு எண்ணம். அந்த விளையாட்டே லோகம் மொத்தம் ரட்சணம் பண்ணணும்ன்றது. அது லட்சணம் பண்றதுக்கோசரம் அவர் பெரிய பளுவு தூக்கி இந்த மலையை தூக்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்துடுத்துன்னா போருமா, கடைக்கண் பார்வை விழுந்துடுத்துன்னா போருமா, அப்ப ஏற்பட்டதாக இருந்துருக்கு. அப்போ வைமானிகாதிப விடம்பித முக்த பத்மைஹி அங்கேயும் சொல்றார், அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் தாமரப்பூ மாதிரியாக இருந்துருக்கிறது. அந்த தாமரப்பூ அதுல சைத்தியம் மார்தவம் எல்லாம் இருந்துருக்கு, குளிர்ந்ததாக இருந்துருக்கு, மிருதுவாக இருந்துருக்கு. அந்த பெருமாளுடைய நோக்கு கட்டாட்சமே குளிர கட்டாட்சிக்கிறார். அதோடு இல்லாத அது ரொம்ப மிருதுவாக நம்ம ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளதாக இருந்துருக்கு. அந்த தாமர புஷ்பம் எப்படி இருந்துருக்குன்னா வாசனையோடு இருந்துருக்கு. பெருமாளுடைய கட்டாட்சமும் வாசனையோட இருந்துருக்கு. அங்க வாசனைக்கும் இங்க வாசனைக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க வாசனை என்ன, நமக்கு அப்ராக்கிருத்தமான ஒரு கைங்கரியத்தை, அப்ராக்கிருத்தமான தேசத்துல பகவத் கைங்கரியத்தை நமக்கு உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, அங்க தேவநாதனுடைய கட்டாட்சம் தேவநாதனை சேவிச்ச உடனே அனாகமய வாக்கிய கர்ப்பைஹி கண்களாலேயே சௌக்கியமானு கேக்குற மாதிரி இருந்துருக்கான் அந்த தேவநாதனுடைய கட்டாட்சம். அந்த கட்டாட்சங்கிறதுனால ஆர்திரி பவாமி அமிர்த வருஷ நிபைர பாங்கைஹி அமிர்தத்தையே பொழிந்த மாதிரி இருந்துருக்கிற அபாங்கை அந்த கட்டாட்சத்தினால ஆர்திரி பவாமி நான் அப்படியே நனைஞ்சு போயிடுறேன்னு சொல்றார் சுவாமி அந்த இடத்துல. திருக்கச்சி நம்பிகளை சொல்லச்சே பிரதீட்சண சுதா சிந்து வீச்சி விட்சேப சீக்கரைஹி காருண்ய மாருதா நீதைஹி சீதலைஹி அபிடிஞ்சமாம். அந்த கண்ணு சீதலைஹி அபிடிஞ்சமாம், அது உன்னுடைய திருக்கண்களாகிற ஒரு உன்னுடைய கட்டாட்சத்தினாலே என்ன நினைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரியாக தயாதேவி இட்ட வழக்காக இருந்திருக்கிற தத்வீட்சணைஹி எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே ஸ்பிருஷ அதுவே ஒரு தாமர புஷ்பமாக ஆக்கி என்ன தொடணும் என்பதாக சொல்லியிருக்க. இந்த ஸ்லோகத்துல இன்னொரு விசேஷத்தை பார்க்கணும். கர்மோபதத்தைவ சீதளதாம் முதன்வான் என்பதாக சொல்லுகின்றார். உப என்பதற்கு சமீபத்திலே என்று அர்த்தம். இந்த சமீபத்திலேன்னு அர்த்தத்தை எடுத்துட்டவனாக்கா சமுத்திரத்துக்கு அந்த சமீபத்துல இருந்துருக்கிறது மணல். அந்த மணலினுடைய ஒரு காய்ச்சல் தான் சமுத்திரத்துல வந்தேரியாக இருந்துருக்கு. அந்த சாமீபிய அர்த்தம் அந்த உஷ்ணமாதான் சமீபத்தினால வந்துடுது. ஆனா இயற்கையாக அந்த சமுத்திரத்துக்கு அந்த உஷ்ணம்ன்றது கிடையாது என்பதாக. அதே மாதிரி பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல எப்பவான கோபத்தினால சீற்றம் ஏற்பட்டு நமக்கு ஒரு நிகிரகம் ஏற்படுறதுன்னா கூட அந்த நிகிரகம்ன்றது ஒரு காதா சித்தம், டெம்பரரி தானே தவிர எப்பவுமே உண்டானதானது அல்ல. இதை தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த உபம். இது நம்மளுடைய அபராத ஜனிதமாக அபராதத்தினால ஏற்பட்ட ஒரு கோபம். அந்த கோபத்தினால பெரிய சிக்ஷை கொடுக்காமல் தயாதேவி நம்மளிடத்துல சொல்றதுனால அந்தரங்காளுடைய ஒரு சிபாரிசு இருக்கிறதுனால ஒரு சாதாரணமான சிக்ஷையை கொடுக்கிறார் அந்த கோபத்தினால. அந்த சாதாரணமான சிக்ஷை தான் சொல்றதே தவிர இயற்கையாகவே பெருமாளுக்கு அந்த தயதான் இருந்துருக்கே தவிர கோபம்ன்றது துளியும் கிடையாதுன்றத தெரிவிக்கிறார். ரெண்டாவது விஷயம், பெருமாளிடத்துல சரணாகதி பண்றது எவ்வளவோ அவ்வளவு பெருமாளுக்கு அந்தரங்கால் இருக்கிற இடத்துல சரணாகதி பண்ணாலும் போறோம்.
இந்த ஆச்சாரியனிடத்துல பெருமாளுக்கு அந்தரங்காலாக இருந்திருக்கோம் ஆச்சாரியன். ஆச்சாரியாளிடத்துல பண்ற சரணாகதியே பெருமாளிடத்துல பண்ண சரணாகதியாக ஆறுது என்பதையும் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தெரிவிக்கிறார். ஜஹ்யாத்ருஷாச்சலபதி பிரதிகேபி நத்வாம் கர்மோபதப்தைவ சீதளதாமுதன்வான் தமாமருந்துதபரண்யசனானுவிருத்தி தத்வீக்ஷணை ஸ்பிருஷதயே தவ கேளி பத்மைஹி. இது சொல்ற இப்படி தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ண உடனே அயைக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி சாஸ்திரார்த்தத்தை துளி கூட மீறாமல் இப்படி நம்மளை ஸ்தோத்திரம் சொல்றாரு, சாஸ்திரார்த்தங்களை சுவாமி சொல்றாரு, இவர் என்னன்னுதான் சொல்றது தெரியலையே என்பதாக கேக்குற தயாதேவியும் சொல்லச்சு, இது தன்னால எல்லாரையும் மோகனம் பண்ணி என்கிட்ட வராதேன்னு சொல்லணும்னு சொல்றவாள் இடத்துல கூட என்ன கூட ஒன்னும் அசைக்க முடியாதபடியாக சாஸ்திராஸ்த நிஷ்கத்தை சொல்றதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. சந்தோஷம் ஆன உடனே இது எப்படி இருந்துருக்குன்னாக்க, ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய நம்மளுடைய சொந்த குழந்தை, குழந்தையினுடைய வார்த்தை எப்படி பரமபோக்கியமா இருந்துருக்குமோ, அவ தந்தையருக்கு தாய் தந்தையார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவாமியினுடைய வார்த்தை மொத்தம் அவருக்கு அவளுக்கு பரமபோக்கியமாக இருந்துருக்கான். அந்த பரமபோக்கியமாக இருந்துருக்கிற அவளை பார்ப்போ தயாதேவி சொல்றா, நீர் சொல்ற மாதிரிதான் நான் எப்பவுமே பெருமாளை விட்டு பிரியாதவளாக தான் நான் இருந்துருக்கேன். என்னிடத்துல சரணாகதி பண்ணாலே பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணதுதான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் இப்ப நீர் என்னிடத்துல சரணாகதி பண்ணி பிராயசித்த பிரபத்தி பண்ணி மறுபடியும் உத்தராகத்துக்காக, அதாவது பாப்பாரம்பக பாப்ப நிவர்த்திக்காக சரணாகதியும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீர் மறுபடியும் இந்த போகங்கள்ல விஷய போகங்கள்ல ஈடுபட்டேர்னாக்க இவ்வளவு நாய் நான் சொன்ன அபயப்பிரதானத்துக்கு என்ன பலன் ஆகும், ஆகையால அது பண்ணலாமா, ஆகையால அதை இல்லாத இருக்கும்படியாக பண்ணணும் நேர் அப்படின்னார். யோசனை பண்றார் சுவாமி தேவி தேசிகா, அதாவது மறுபடியும் நாம தப்பு பண்ணக்கூடாது, நீர் தப்பு பண்ணேர்னாக்க நான் என்ன பண்றது, உங்களுடைய தப்பெல்லாம் நான் க்ஷமிச்சுட்டேன், மறுபடியும் அந்த விஷயத்து பெருமாள் கைங்கரியத்தில் தவிர மீதி விஷயங்கள்ல ஈடுபட்டா ரொம்ப தப்போ இல்லையோ, அதுல ஈடுபட்டேர்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஈடுபட்டாலும் அதை ஈடுபட விடாத பண்ண வேண்டிய காரியம் உன் பொறுப்பு. அதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்மளுடைய நிலையை சொல்லி சொல்ற நாம எப்படி இருக்கோன்றதுக்கு. திருஷ்டேபி துர்பலதியம் தபனேபி திருப்தம் ஸ்நாத்வாபி தூளி ரசிகம் பஜனேபி பீமம் பத்வா கிருஹாண விஷசேல பதேர் தயேபாம் ஸ்வத்வாரணம் ஸ்வயம் அனுக்ரஹ ஸ்ருங்கலாபிஹி. இது பெருமா சுவாமி தேசிகன் தன்னை ஒரு மதம் பிடிச்ச யானையாக சொல்ற, அந்த யானைக்கு சொந்தக்கார ஒருத்தன் உண்டு, அந்த யானைக்கு சொந்தக்கார யாருன்னா தயாதேவி தான். உன்னுடைய யானை நான், என்னுடைய யானையை ரட்சணம் பண்ண வேண்டிய, உன்னுடைய யானையை ரட்சணம் பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாக இருந்துருக்கு. ரிஷசைல பத்தையர் தயே, திருவேங்கடமுடையானுடைய தயையே என்று தயையை சொல்லி சொல்றார். திருஷ்டேபி துர்பலதியம், இவர் எப்படிப்பட்டவராக இருந்துருக்க, ஒரு திருஷ்டேபி துர்பல, அதாவது தன் ஆகாரார்த்தமாக தன் முன்னில போட்டிருக்கிறது இருக்க அந்த வஸ்துவை கண்ணால பார்த்தாலும் கூட இது மதம் பிடிச்சிருக்கிறதுனால அது என்ன வஸ்து என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறது, எப்படிப்பட்ட சுவாவம், தனக்கு ஆகாரத்துக்காக தான் போட்டிருக்குன்றதுக்கு இதனுடைய பிரயோஜனம் என்னன்றத தெரிஞ்சிக்காத அறிவில்லாமல் நடந்துக்கிறது இருக்க அதுதான் அந்த நிலையில இருந்துருக்கு யானை. இப்ப சுவாமி யானை, யானை அதுவும் யாருடைய யானை, தயாதேவியனுடைய யானை. யானை அந்த இடத்துல இருக்கு, மதம் பிடிச்சிருக்கு, மதம் பிடிச்சிருக்கு, அதுக்கு ஆகாரத்துக்காக ஒரு ரெண்டு தென்னை மட்டையை கொண்டு வந்து போட்டிருக்கா, வேற என்னென்ன உண்டோ அதெல்லாம் எதிர வச்சிருக்கு. ஆனா மதம் பிடிச்சு எதிர தனக்காக ஆகாரம் வச்சா கூட அது தனக்கு ஆகாரம்ன்றத நினைக்காமல் அது மதத்தினால அது ஒன்னும் பண்ணாமல் போயிட்டு இருக்குது. ஒன்னும் தமனேபி திருத்தம், அந்த யானைக்கு
இந்த அடக்கிறதுன்றது இருக்கு, கையில அங்குசம் வச்சுருப்பான், அவ்வளவு பெரிய யானைக்கு தம்மாத்துண்டு ஒரு கொம்பு ஒரு அங்குசமா வச்சுட்டு இத்தால யானை அடங்குது. அப்படி இருந்தா கூட அந்த அங்குசத்தால போட்டு அடிச்சு இது பண்ணா கூட இது கொழுப்பு துளி கூட அடங்காமல் இருந்துருக்கிறது. இது ஒண்ணு. மூணாவது என்னன்னா, ஸ்நாத்வா பிதூளி ரசிகம், இந்த யானை எப்படி இருக்குன்னு இந்த யானையை கொண்டு போய் குளிப்பாட்டான். குளிப்பாட்டிட்டு உடம்புல ஒரு அழுக்கு இல்லாத தேய்ச்சி 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 குளிப்பாட்டும். அந்த தேய்ச்சி குளிப்பாட்டின உடனே கரைக்கு வருது. கரைக்கு வந்த உடனே இது மதம் பிடிச்ச யானையா அங்க இருக்கிற அழுக்குல விழுந்து பரல்றது. இது மொத்த அழுக்கும் அதுல உடம்புல ஒட்டிக்கிறது. இது இப்படிப்பட்ட யானையாக இருந்துட்டு இருக்கு. இந்த யானையை என்ன பண்ணுவா கடைசியில? மதம் பிடிச்ச யானைய வேற வழியே இல்ல, சங்கிலி போட்டு பிடிச்சு கட்டி போட வேண்டியதுதான். இந்த நிலைதான் சுவாமிக்கு. இது யாரு யானை? தயாதேவியினுடைய யானை. யானைக்கு சொந்தக்காரி தயாதேவி. அதுல யானையாக இருந்திருக்கவர் சுவாமி தேசிகன். இப்போ இது இந்த யானை என்னென்ன பண்றது? என்ன தேசிகன் தன்னை சொல்லிக்கல, நம்மள மாதிரி இருக்கிறதுக்கு அதால சொல்ற. திருஷ்டேபி துர்பலதியம், நம்ம எதிர சாஸ்திரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. சாஸ்திரம் வந்து சொல்றது, அப்பா இந்த இப்படி எல்லாம் நடந்துக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, சத்தியம் வார்த்தையை சொல்லணும், சந்தியாவந்தனாதிகள் பண்ணாமல் இருக்கக்கூடாது என்பதாக இது சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த சாஸ்திரங்கள் மொத்தம் நம்ம எதிர இருந்தா கூட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்த துளி கூட நினைச்சு கூட பார்க்காமல் நாம என்ன பண்ணிருக்கோம்? திருஷ்டேபி என்பதாக அர்த்தம். அந்த திருஷ்டேபி அபிசப்தத்தினால என்ன சொல்றதுன்னு கேட்டேன், வாஸ்தவமாக நாம என்ன பண்ண வேண்டியதுன்றது சொன்னா கூட தெரிஞ்சின்றாலும் கூட அதுக்கு விபரீதமாகவே அனுஷ்டானம் பண்றது நடந்துக்கிறது. இதைதான் சொல்றது திருஷ்டேபி துர்பலதியம். இவனுடைய புத்தி விபரீதத்துல சொல்றது. நாம பொய் சொல்லக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சில காரியங்களை அனுஷ்டான பகவத்கைங்க பாகவதாளத்துல அபச்சாரப்படக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான விஷயமாக சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம பெரியவா நமக்கு உபதேசம் பண்ணிருக்கா. இந்த உபதேசம் மொத்தத்தையும் கேட்கறது மொத்தத்தையும் கேட்டுட்டு அடுத்த க்ஷணம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, முதல்ல பண்றது பாகவதாபிசாரம் தான். இந்த பாதா லௌகிக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவா, ரொம்ப சுலபமா வைய ஆரம்பிச்சிருவா. என்ன பண்ணுவா, யாரா ஒரு வாத்தியார் கொஞ்ச நாள் கேச்சு லேட்டா வந்துட்டேருனாக்க, இது வைதிகளுக்கெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது சுவாமி. எப்ப பார்த்தாலும் சொல்லுவா வரேன்னு சொல்லுவா, 8:30 வரேன்னு சொல்லிடுவா, 8:30 வரமாட்டா, 9:30 தான் வருவா. நான் எப்ப ஆபீஸ் போறது, எப்ப காரியம் பண்றது, ஐயோ பாவம் அவ எங்க மாட்டின்ட்டாலோ, என்ன பண்ணாலோ, என்ன டிராபிக் ஜாம்ல பண்ணாலோ, அப்படி குறை சொல்லியா சொல்ல மாட்டா. இவாளே என்னமோ ரொம்ப நாய் கழிச்சு கிளம்பின மாதிரியும் இது பண்ண மாதிரி ஒரு வெய்யறது. அந்த ஒரு க்ஷணத்துக்குள்ள எவ்வளவு வெய்யணுமோ அவ்வளவு விஷமும் வெச்சிடுறது. அப்புறம் அவர் வந்து நிப்பேன், வந்தாக்க அவர் எதனா தலையை சொல்லிட்டு, இல்ல சுவாமி இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னா, அதுவா சுவாமி கணக்கு, நான் போவானமான்னு அப்படின்னு அவரை பிடிச்சிட்டு வெய்ய வேண்டியது. இது பெரிய, ஆனா இந்த பாகவதாபச்சாரம் கூடாதுன்றதுதான் முதல் முதல்ல ஆச்சாரியெல்லாம் நமக்கு உபதேசம் பண்றா. ஆனா நித்தியம் நாம படுறதோ இந்த பாகவதாபச்சாரம் தான். இது லோகத்துல நித்தியம் பார்த்துட்டு இருக்கோம். இது வைதிகால் லௌகிக்கால் எல்லாரிடத்துலயும் இருக்கிறது. நான் லௌகிக்கால மாத்திரம் சொல்ல, வைதிகாலத்திலயும் பாகவதாபச்சாரம் படுறதுன்றது இருந்துட்டு இருக்கு. இது திருஷ்டேபி துர்பலதியம், நமக்கு இவ்வளவு தூரம் சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி ஆச்சாரியால் சொல்லிருக்கிறத தெரிஞ்சுட்டும் கூட நம்மளுடைய புத்தி இருக்கு மாதிரிங்கோ அது துர்பலமாக இருந்துருக்கு. விபரீத அனுஷ்டானத்தை தான் பண்றது. இது மதம் பிடிச்ச யானை, இதுக்கு ஆகாரத்துக்காக எதிர வச்சிருந்தா கூட இதனுடைய ரக்ஷணத்துக்காக ஏற்பட்டது அது. இது ஆகாரன்றது என்ன, யானை ரக்ஷணம் பண்றதுக்காக ஏற்பட்டது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக ஏற்பட்டது. மாதிருதேவோ பவா, பிதிருதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவான்னு எல்லாம் சொல்லியிருக்கு. எத்தனை பேர் ஆத்துக்கு அதிதி சத்காரம் பண்றோம், ஆத்துக்கு வந்தா எத்தனை பேருக்கு சாதம் போடுறோம், நாம ஒண்ணுமே கிடையாது. நம்ம மாதா பிதாக்கள்லாம் பண்ணிருக்கான் அந்த காலத்துல, ஒவ்வொரு ஆத்துலயும் ஒருத்தர் யாரானா ரெண்டு பேரை உட்காந்து வச்சு தானே படிப்பு சொல்லி வச்சு நம்ம ஆத்துல சாப்பிட்டு போட்டோம் குழந்தைன்னு யார் யாரோ இருக்கவாள்லாம் கூப்பிட்டு சொல்லிருக்கா. நிச்சயம் 4 பேருக்கு அதிதிகளுக்கு சாதம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அவ பண்ண ஜென்மாந்திர சுகிருதம், அவ பண்ண சுகிருதம் தான் இன்னைக்கு நம்மள நல்ல நிலையில வச்சிருக்கு. ஆனா நம்ம, நான் நிச்சயம் நான் நினைச்சுக்கிறேன், நாம ஒருத்தர் கூட ஒரு சாதம் போடுறதுக்கு யோக்கியத்தை இல்லாத நாம இருந்துட்டு இருக்குமே, இப்படி ஒரு சத்காரமே பண்ணாத நாம இருந்துட்டு இருக்குமேன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நாம எப்படி பண்ணி நம்ம பசங்களுக்கு எங்கேருந்து நாம பண்ண போறோம்? நாம ஒரு நல்ல காரியம் பண்ணலன்னா, நாம பண்ணாதானே
நாம நல்ல காரியம் பண்ணாதானே நம்ம பசங்களுக்கு வரப்போறது. ஒரு காரியமும் பண்ண முடியாத ஒரு இருக்கே, ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்ணலையேன்னு நாம தப்பிக்கிறோம் நாம. ஆனா இந்த மாதிரி புத்தி வராமல் இது என்ன பண்றோம்னா, நாம நினைக்கிறது நிச்சயம் நிச்சயம் பாகவத அவதாரம் போடுறோம், நம்மளுடைய நல்லதுக்காக சொன்ன விஷயத்தையே நாம ஏத்துக்கிறது கிடையாது, நாம விபரீத அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். திருஷ்டேபி துர்பலதியம் தமனேபி திருப்தம். சரி வாண்டாம், உன்னை சிக்ஷை பண்றேன் நான், அடுத்த ஸ்டேஜ் நல்லத்தனமா கொடுக்குறேன், நல்லத்தனமா செய்ய சொல்றேன், இது செய்யல சிக்ஷை பண்ற, மேல மேல சிக்ஷை பண்ற, இந்த மாதிரி இப்படி எல்லாம் தப்பு பண்ணா உனக்கு சிக்ஷை வரும்னு ஏதோ ஒரு காரியத்திலயும் ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. அந்த கஷ்டத்தை கொடுத்தா கூட இது நாம பண்ணிருக்கிற பாபத்தினால ஏற்பட்ட சிக்ஷைன்றத நாம தெரிஞ்சிக்காமல் நாம மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பே பண்றோம். அது தமனே பி திருப்தம், அந்த கொழுப்பு துளி கூட அடங்கறதே கிடையாது. இவ்வளவு சிக்ஷை பண்ணாலும் இப்படி பாகவத அவதாரத்தினாலதான் இவ்வளவு சிரமம் நமக்கு வந்திருக்கு. இனிமே பெருமாளத்துல பகவத அவதாரம், பாகவத அவதாரம், அசக்கிய அவதாரம், நானாவித அவதாரம்னு சொல்லக்கூடிய எந்த விதமான அபச்சாரங்களையும் நாம ஈடுபடக்கூடாதுன்னு நாம நினைச்சு நாம காரியம் பண்றதில்லை. மறுபடியும் அதே இதுலயே சொல்றோம், தமனேபி திருப்தம். இப்படி இருந்துருக்கிற நம்மள கொண்டு போய் ஏதோ ஒரு சுக்ருத விசேஷத்தினால ஆச்சாரியன் மூலமாக தயாதேவனிடத்துல எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி வைக்கிறார். இது யானைய குளிப்பாட்டுற மாதிரி, யானைய குளிப்பாட்டுற மாதிரி, நம்மளுடைய சொந்த யானைய குளிப்பாட்டுற மாதிரி நம்மள குளிப்பாட்டுற. நம்மள குளிப்பாட்டுறதுன்றது என்ன, அழுக்கு இல்லாமல் பண்றதுதான் குளிப்பாட்டுறதுன்றது. என்ன அழு மாதிரியான அழுக்கு நம்மளிடத்துல இருக்குன்னாக்க பாப்பங்கள் தான், அந்த பாப்பங்கள் இல்லாமல் போகும்படியாக பண்றது. அப்போ அந்த அழுக்கு அந்த சரணாகதி பண்ண உடனே நம்மளுடைய மொத்த பாப்பங்களும் போயிடுறது. இது வரைக்கும் சஞ்சிதமா இருந்துருக்கிற பாப்பம், நீ எந்த பாப்பம் மாத்திரம் வச்சுக்கிறேன்னு சொல்றியோ அந்த பாப்பம், பிராரப்த பாப்பம் மாத்திரம் இருந்துருக்கு. அதுலயும் எவ்வளவு நீ ஏத்துக்கிறோமோ அவ்வளவு வரைக்கும் தான் இருந்துருக்கு, மீதி எல்லா பாப்பங்களும் கழிஞ்சு போயிடுறது. அது நல்லா நம்மள தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டுற மாதிரி, யானையை தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டி ஆயிப்போச்சு. குளிப்பாட்டி ஆச்சுன்னா யானை உடம்பு பத்திரமா பாத்துக்க வேண்டியது தானே. அது மறுபடியும் போய் என்ன பண்றது, அந்த போய் அந்த மண்ணில பரண்டு உடம்பு மொத்தம் அழுக்காக்கிறது. ஸ்நாத்வாபி தூளி ரசிகம், சரணாகதி பண்ண பிற்பாடும் நாம என்ன பண்றோம், இனிமே பகவத் விஷயத்திலையும் பாகவதால் விஷயத்திலையும் ஈடுபட வேண்டும். அவளுக்கு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தமாக இருக்கணும். நாம பண்ணக்கூடிய நமக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இதுல எவ்வளவு தூரம் பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு அவளுடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்படியாக நம்மளுடைய சம்பாத்தியம் அமையணும் இப்படின்ற எண்ணெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய போகத்துக்காகவே அதை உபயோகப்படுத்திட்டு நம்மளுடைய போகத்தையே நாம திருப்பி திருப்பி நினைச்சுட்டு இருந்தோம்னாக்கா அதுதான் ஸ்நாத்வாபி தூளி ரசிகம். இந்த ஸ்நாத்வா குளிச்சா கூட அது வந்து தூளி ரசிகம், இந்த அழுக்கையே விரும்பி ஏற்றுக்கிறது. அதே மாதிரிதான் நம்மள மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு பாப்பங்கள்லாம், சரணாகதியினால பாப்பங்கள்லாம் கழிஞ்சா கூட மீண்டும் மீண்டும் விஷய போகத்துல ஆசை கொள்ளும்படியாக இருந்துருக்கு. பஜனே பி பீமம், நமக்காக உபகாரம் பண்றான். இந்த யானைக்கு உபகாரம் பண்றதுக்காக அந்த யானை பாகன் நம்மளிடத்துல வரான், ஆனா அவனிடத்திலேயே நம்மளுடைய கோபத்தை காண்பிக்கிறது பயங்கரமாக ஆறுது. இது யானை பண்ற காரியம், இது மதம் பிடிச்சு போயிருக்கு. அந்த மாதிரி நமக்கு உபகாரம் பண்ற பகவதாளிடத்திலேயே நம்மளுடைய கோபத்தை காண்பிக்கிறது, நமக்கு உபகாரம் பண்ண எம்பெருமானிடத்திலேயே தயாதேவியினிடத்திலேயே நம்மளுடைய கோபத்தை காண்பிக்கிறது. என்ன அவளுக்கு கோபத்துக்கு இழக்காதுன்றது ஆஜ்ஞாதி லங்கனம் தானே கோபம், அந்த ஆஜ்ஞாதி லங்கனம் பண்றது. இப்படி நடந்துருக்கிற என்ன வேற வழியே இல்லை, செங்கிலி போட்டு கட்டி போட்டு இந்த யானைய வேற வழி என்ன பண்ண முடியும், செங்கிலி போட்டு கட்டி போடுறது தானே. அதே மாதிரி நீ என்ன ஒரே ஒரு காரியம்தான் பண்ணும், சங்கிலி போட்டு கட்டி போடணும். எந்த சங்கிலியால, ஸ்வயம் அனுக்ரஹ ஸ்ருங்கலாபி, அனுக்ரஹ ஸ்ருங்கலாபி, உன்னுடைய அனுக்ரகமாகிற ஒரு ஸ்ருங்கல,
அனுகிரகமாகிற சங்கிலியினால என்ன கட்டி போட்டு நான் எதுலையும் போகாதபடி உன்னிடத்துல பரதமர்ப்பணம் பண்ண பிறகு ஒன்னு இனிமே வேற விஷயாந்தரங்கள்ல பிரவர்த்திக்காதபடி மீதி விஷயங்கள்ல நான் நினைக்காதபடி உன்னுடைய அனுகிரகமாகிற சங்கிலியால என்னை கட்டி போட்டு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக இந்த ஸ்லோகத்தால சுவாமி பிரார்த்திக்கிறார். யானையை கட்டி போடுறது வரைக்கும் உன்னிடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இது சாதாரண யானை இல்லை, இது பட்டத்து யானை. என்ன பட்டத்து யானைன்றது எப்படி இருக்கு? நமக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி ஆகி போச்சு, சரணாகதி பண்ண உடனே. என்ன கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கு, யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிருக்கு. இது மதம் பிடிச்சு அலைஞ்சதுன்னாக்கா அந்த மதம் பிடிச்சு அலையிற யானையை கட்டி போட வேண்டிய பொறுப்பு யானை யாருதோ அவ்வாழ்து. ஆகையால அந்த ரீதியில நான் தப்பு பண்ணாமல் இருக்கும்படியான ஒரு பொறுப்பை நீதான் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக அத்தியாஸ்தரியமாக ஒரு உத்பிரேட்சையினால இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிற. சுவாமியினுடைய திருவாக்கு ஒவ்வொன்றும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நித்தியமாக, அதாவது பாஷாந்தரத்துல பிராக்டிக்கலா என்ன நடக்கிறதோ நடக்கிறத அப்படியே சொல்லி சொல்ற. ஆகையால அந்த சுவாமியினுடைய திருவாக்கு பிரகாரம் நாம எத்தனை எத்தனையோ தப்பு காரியங்கள் பண்ணினோமானா கூட நாம்பளும் அந்த தயாதேவியனுடைய சங்கல அனுகிரகமாகிற சங்கிலேகி அதுல பிணை பூண்டவர்களாக மதம் பிடிச்ச யானையாக விஷயங்கள்ல வேறு விஷயங்கள்ல போகாமல் பகவதபச்சாரமோ பாகவதாபச்சாரமோ படாமல் அவன் தயாதேவியனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். திருஷ்டேபி துர்பலதியம் தமனேபி திருப்தம் ஸ்நாத்வாபி தூளி ரசிகம் பஜனேபி பீமம் பத்வா கிரகாண வ்ரஜசைலபதேர்தயே மாம் ஸ்வத்வாஹரணம் ஸ்வயம் அனுக்ரஹ ஸ்ருங்கலாபிஹி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.